நியாயங்களும் நீதி கிடைக்காத நியாயங்களும் தமிழ் இனத்தின் நெஞ்சத்தில் இன்றைக்கும் நிரந்தர வலியை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நெஞ்சு வலியோடு சென்னை கடற்கரையில் குவிந்திருக்கும் தமிழ் இன உணர்வாளர்களே, பல்வேறு அமைப்புகளை இன்றைக்கு ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு நியாயம் கிடைக்கவும் தமிழ் ஈழத்திற்கு ஒரு பன்னாட்டு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் இந்த ஒன்று கூடலை மே 17 இயக்கம் முன்மொழிந்து பல்வேறு அமைப்புகளும் இன உணர்வாளர்களும் ஒருங்கிணைந்து இணைந்து இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் இனம் அழிக்கப்பட்டதற்கு உரிய பரிகாரத்தை நீதியை அடையாமல் உலக தமிழ் இனம் ஓயாது, தமிழ்நாட்டு தமிழ் இனமும் ஓயாது. ஐநா மன்றத்தில் நம்முடைய கோரிக்கை என்ன என்பதை குழப்பமில்லாமல் தெளிவாக முன்வைக்க வேண்டிய தருணம் இது. ஐநா மன்ற மனித உரிமை குழுவில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விடவும் நமது கோரிக்கை என்ன என்பது மிக முக்கியம். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை, அதை போர்க்குற்றம் என்று சுருக்குவதை நாம் ஏற்கவில்லை. ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அதை மனித உரிமை மீறல் என்று சுருக்குவதை நாம் ஏற்கவில்லை. எனவே ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னாலே ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு கருத்தியல் ஒளிந்திருக்கிறது. ஒத்தாம்பதுவில் போர்க்குற்றம் என்பதும் மனித உரிமை மீறல் என்பதும் சரியல்ல, நாம் ஏற்கக்கூடாது. அங்கே நடந்திருப்பது இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலைக்கு உள்ளேதான் போர்க்குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது, இன்னும் பல அட்டூழியங்கள் நடந்திருக்கின்றன. எனவே இனப்படுகொலை, இந்த இனப்படுகொலையை விசாரித்து இனப்படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை, ஆட்சியாளர்களை, அவர்களது படை தலைமையை தண்டிக்க வேண்டிய உலக நாடுகளுக்கும் ஐநா மன்றத்துக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் ஒரு புலனாய்வு மன்றம் தான் அதை விசாரிக்க வேண்டும். இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், இதற்கு குறைவாக எது நடந்தாலும் நமக்கு நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. ஏற்கனவே சிங்கள அரசு உலகத்தின் கண்ணை மறைப்பதற்காக கற்றுக்கொண்ட பாடங்களுக்கும் நல்லிணக்கத்திற்குமான ஆணையம் என்ற ஒன்றை உருவாக்கி ஒரு விசாரணை நாடகம் ஆடியது. அதிலே மிக மிக குறைவாக சில சின்ன அதிகாரிகள் நடத்திய அத்துமீறல்களை மட்டுமே குற்றம் என்று அந்த அறிக்கை சொல்லியிருக்கிறது. அந்த லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன் என்று இலங்கை அரசு அமைத்த அந்த குழு ராஜபக்ஷ அரசை பாராட்டி இருக்கிறது. உலகத்தில் மிக பயங்கரவாத அமைப்பான விடுதலை புலியை ஒழித்ததற்காக ராஜபக்ஷ அரசை பாராட்டுகிறோம், இலங்கை ராணுவத்தை பாராட்டுகிறோம் என்பதுதான் எல்எல்ஆர்சி என்று சொல்லக்கூடிய கற்றுக்கொண்ட படிப்பினைகளுக்கும் நல்லிணக்கத்திற்குமான ஆணையம் கூறிய பரிந்துரை.
இந்த பரிந்துரை நம்முடைய இனப்படுகொலையை மறைப்பதாகும், திசை மாற்றுவதாகும். இதாவது கிடைக்கட்டுமே என்று நாம் கருதக்கூடாது. எது நமக்கு நியாயமோ எது சரியோ அதற்காக போராட வேண்டும். எவ்வளவு காலமானாலும் சரி, அதற்காகத்தான் போராட வேண்டுமே தவிர இதாவது கிடைக்கட்டுமே என்று சர்வதேச வல்லரசு சக்திகள் அவர்களுடைய ராஜதந்திர உறவுகளுக்காக திசை மாற்றுகின்ற வேலைகளுக்கு நாம் பலியாக கூடாது. எனவே இந்த ஒன்று கூடலில் சென்னை கடற்கரையில் போர்க்கோலம் பூண்டிருக்கும் கண்ணகியின் சிலைக்கு கீழே நின்று நீதி கேட்கின்ற நாம் ஒரு பன்னாட்டு புலனாய்வு மன்றத்தை கேட்கிறோம். ஐநாவின் மேற்பார்வையில் ஒரு பன்னாட்டு புலனாய்வு மன்றம் வேண்டும். இந்திய அரசு சொல்கிறது, ஒரு நாட்டை குறிப்பிட்டு நாங்கள் அந்த நாட்டை குற்றஞ்சாட்டி வாக்களிக்க முடியாது என்கிறது. அப்படி என்ன உலகத்தில் இல்லாத ராஜதந்திர உறவை வெளியுறவை இந்தியா கடைபிடிக்கிறது? இலங்கை என்ற ஒரு நாட்டை குறிப்பிட்டு அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறது, அதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. ஆனால் ஒரு நாட்டை குறிப்பிட்டு தானே அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறது? பிரிட்டன் ஒரு நாட்டை குறிப்பிட்டு தானே அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது? பிரான்ஸ் ஆதரிக்கிறது? என்ன அவர்கள் எல்லாம் கடைபிடிக்காத சர்வதேச புதிய ராஜதந்திர கொள்கையை இந்திய ஏகாதிபத்தியம் கடைபிடிக்கிறது? ஒரு நாட்டை குறிப்பிட்டு குற்றம் சொல்ல மாட்டார்களாம், ஆனால் ஒரு நாட்டை குறிப்பிட்டு பாராட்டுவார்கள். இனப்படுகொலை செய்த கொடூரன் கயவன் ராஜபக்சேயை அந்த இனப்படுகொலை நடந்த சில மாதங்களிலேயே டெல்லிக்கு வரவழைத்து பட்டுக்கம்பளம் விரித்த கயவர்கள் டெல்லி ஏகாதிபத்தியவாதிகள். அவர்கள் ஏதோ ராஜதந்திரம் என்று நாசுக்காக பேசுகிறார்கள். கொலைகாரர்கள், நம்மை ஏமாற்றுவதற்காக யோக்கியர்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு தாசானு தாசனாக கிடக்கக்கூடிய இந்த கயவர்கள் ஏதோ உலகத்திலே நடுநிலை கொள்கையை கடைபிடிப்பதாக வேடம் போடுகிறார்கள். அமெரிக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஈரானிலிருந்து இந்தியாவுக்கு வர இருந்த நிலத்தடி எரிவாயுவை நிறுத்தியது இந்தியா. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் முரண்பாடு, நமக்கும் ஈரானுக்கு என்ன முரண்பாடு? அமெரிக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஈரானிலிருந்து இந்தியாவுக்கு நிலத்தடியிலே வர இருந்த எரிவாயு திட்டத்தை கைவிட்டது. தெரியாதா? எத்தனையோ நாடுகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறது. மிலோசெவிச் செர்பியாவின் அதிபராக இருந்த ஒரு கொடியவன், பக்கத்திலே குரோஷியா கொசோவா மக்களை எல்லாம் கொன்று குவித்த மிலோசெவிச், அவன் மீது ஐநா மன்றத்தில் விசாரணை வந்தது. அந்த நாட்டை குறிப்பிட்டு அந்த மிலோசெவிச்சை குறிப்பிட்டுதானே வந்தது. ஐநா மன்றம் தீர்மானம் நிறைவேற்றித்தானே அவனை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி குற்றவாளி என்றார்கள். அதற்கு முன்னாலே சில்லியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி, அல்லண்டே ஆட்சி, அதை அமெரிக்க ஏகாதிபத்தியம் ராணுவ தூண்டுதலை ஏற்படுத்தி கவிழ்த்தது. அன்றைக்கு அதற்கு தலைமை தாங்கியவன் தளபதி பினோஷே. மக்களை கொன்று ஒழித்தான், படுகொலை செய்தான் சொந்த நாட்டு மக்களை. அவன் மீது விசாரணை வந்தது பன்னாட்டு நீதிமன்றத்தில். ஐநா மன்றத்திலே சில்லி நாட்டை குறிப்பிட்டு தானே வந்தது. அதையெல்லாம் இந்தியா ஆதரித்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் எப்படி இந்தியா ஆதரித்தது? பாலஸ்தீனத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பொழுது இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை குற்றஞ்சாட்டித்தானே ஆதரவு கொடுத்தீர்கள். இஸ்ரேலுக்கு அங்கீகாரமே கிடையாது, தூதரக உறவே கிடையாது என்று ரொம்ப நாளாக வைத்திருந்தீர்களே, அப்போது மட்டும் ஒரு நாட்டை குற்றஞ்சாட்டம் இல்லையா? தென்னாப்பிரிக்காவிலே கருப்பு இன நிற மக்களுக்கு எதிரான ஒரு வெள்ளை இனவெறி இருந்த பொழுது அந்த நாட்டுக்கு எந்த பொருளாதார உறவும் கிடையாது இந்தியாவுக்கு, கிரிக்கெட் விளையாட கூட போகக்கூடாது என்று தடுத்தீர்களே, அப்போது ஒரு நாட்டை சொல்லித்தானே இந்த முடிவை எடுத்தீர்கள். எங்களுடைய இளம் தமிழ் இனம் படுகொலை செய்யப்படுவதில் இந்திய ஏகாதிபத்தியமே உன்னுடைய கை இருக்கிறது. ராஜபக்சேயோட நீயும் குற்றவாளி. மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் தமிழகத்தை இனப்படுகொலை செய்த குற்றவாளிகள். எங்கள் குற்றம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு தமிழன் குற்றம் என்ன தெரியுமா? ராஜபக்சேயை பன்னாட்டு நீதிமன்றத்தை நிறுத்தி நிறுத்தி இருந்தோமே, அதோடு நிறுத்திக் கொண்டதுதான் குற்றம். ராஜபக்சேயின் வலதில் கட்சி மன்மோகன் சிங்கையும் இடது மக்கள் சோனியா காந்தியையும் பன்னாட்டு நீதிமன்றத்தில் இழுத்து
நாங்கள் இங்கு இனப்படுகொலை செய்த கயவர்களான மன்மோகன் சிங், சோனியா காந்தி ஆகியோரையும் நிறுத்து என்று சொல்லாததால் நாங்கள் சொல்ல தயங்கியதால் உனக்கு இன்றைக்கு பேசுகிறாய், நாசத்து பேசுகிறாய். ஒரு நாட்டை குற்றம் சாட்டி செய்ய முடியாது. வெளியுறவு அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா சொல்லுகிறாரே, கன்னடர்கள் எந்த நாட்டிலாவது இப்படி இனப்படுகொலை செய்திருந்தால் அவர் இப்படி பேசியிருப்பாரா? எண்ணி பாருங்கள் தோழர்களே, எந்த நாட்டிலாவது கன்னடர்களுக்கு இப்படி உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் எஸ் எம் கிருஷ்ணா நாக்கிலே உதட்டிலே எச்சில் போடாமல் நாங்கள் அலெஜிட் வயலேஷன்ஸ் அந்த நபர் சொல்லுகிறார். நம் இனத்தை எவ்வளவு இழிவுபடுத்துகிறான் பாருங்கள். இனப்படுகொலை விட இது படுகொலை. அலெஜிட் வயலேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை மீறல் என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமை மீறல் அர்த்தத்திலே அலெஜிட் சொல்லப்படுகின்ற மனித உரிமை மீறல் என்று சொல்லப்படுகிறதாம் எஸ் எம் கிருஷ்ணாவுக்கும் மன்மோகன் சிங்கிற்கும். அவர்கள் இனம் இப்படி எங்காவது பாதிக்கப்படுந்தால் பேசுவாங்களா இப்படி? அடுத்ததாக நாம் பேசுகிறோம் ஏ கே அந்தோணி முக்கியமான நபரம். எந்த சட்டம் எதுவும் மீறல், எந்த சுப்ரீம் கோர்ட்டும் கிடையாது. முல்லை பெரியார் அணைக்கு உடைப்பதற்காக ராணுவத்திலிருந்து ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பிய நபர் ஏ கே அந்தோணி. நீங்கள் என்ன சட்டத்தை கடைபிடிக்கிறீர்கள், என்ன நியாயத்தை கடைபிடிக்கிறீர்கள்? தமிழினத்துக்கு எதிராக என்றால் எதையும் செய்வீர்கள், தமிழினத்திற்கு எதிராக என்றால் எதையும் செய்வீர்கள். தமிழின பாதிக்கப்படுகிறது என்ற உடனேயே அது இது என்று ராஜதந்திர உறவு என்று பேசி ஏமாற்றுகிறீர்கள். இது நம்முடைய கேள்வி, இதுதான் நம்முடைய ஏமாளித்தனத்தினால் இதெல்லாம் நடக்கிறது. நம்மவர்கள் இன்னும் நம்மை இந்தியன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இதே பிழைப்பாக போய்விட்டது. இந்தியன் என்று நம்மவர்கள் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க 47 ஆகஸ்ட் 15 பிறகு நாம் இழந்திருக்கிற இழப்புகளை மட்டும் கணக்கு பாருங்கள் தோழர்களே, பெரியோர்களே. ஒன்று என்று அல்ல, வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தியவன் தான், கொள்ளையிட்டவன் தான், ஆதிக்கம் செலுத்த வந்தவன் தான். ஆனால் அவன் அடிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வும் உள்ளவன் தன்னுடைய அடிமைகளை. டெல்லி கயவர்கள் நம்மை அழித்து மற்றவர்களை, மற்ற அடிமைகளை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். 47 ஆகஸ்ட் 15 பிறகு காவேரி இழந்திருக்கிறோம். காவேரி இப்பொழுது மிச்ச தண்ணி தான் வருகிறது. காவேரியில் இப்பொழுது உடன்பாடு அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நடுவுமன்ற தீர்ப்பு படி ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது, உபரி வெள்ளம் தான் வருகிறது. முடிஞ்சு போச்சு காவேரி. வெள்ளம் வந்தால் சாகுபடி இல்லைனா இல்லை, குறுவை சாகுபடியே சோழ மண்டலத்தில் நின்று விட்டது, முடிஞ்சு போச்சு. முல்லை பெரியார் வெள்ளைக்காரன் கட்டித்தந்த அணை, மேட்டூரும் வெள்ளைக்காரன் கட்டித்தந்த அணை தான். முல்லை பெரியாரை உடைக்க போறார், அதிலிருந்து தண்ணீர் வரவில்லை. கச்சத்தீவை இழந்தோம், 600 மீனவர்களை இழந்தோம். வெள்ளைக்காரன் மட்டுமே தொடர்ந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்து அவனுக்கு கூட நாம் அடிமையாக இருந்திருந்தால் இதெல்லாம் இழந்திருக்க மாட்டோம். அடிமையாக நீடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. வெள்ளைக்காரனை விட நீ என்ன யோக்கியதையும் தமிழனை நடத்துகிறாய். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 47 விடுதலை அடைந்து விட்டோம் என்று பசப்புகிறீர்களே டெல்லி ஏகாதிபத்தியவாதிகளே. வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு பிறகு இவ்வளவு இழந்திருக்கிறோம், ஒவ்வொன்றும் இழந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நம்முடைய ஈழத் தமிழர்கள் 2 லட்சம் பேரை இழந்திருக்கிறோம். இந்தியாவால் தான், இந்தியாவால் தான், வேறு யாராலும் அல்ல. குழப்பமே கூடாது தோழர்களே, குழப்பமே கூடாது. இந்த இந்தியாவுக்கு ஒரு படம் போடுகிறார்கள், அதற்கு பேரு பாரத மாதா என்கிறார்கள். எனக்கு உண்மையிலே இதெல்லாம் நினைச்சு பார்க்க பாரத மாதாவா அது? தமிழர்களை நரபு கேட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பிசாசு. உண்மை, நான் கோபத்தில் சொல்லவில்லை. 47 எவ்வளவு செத்துருக்கான் பாருங்க. 65 மொழி போர்ல நம்முடைய கீழப்படுவர் சின்னசாமி தீ குளித்து செத்தான். ஒரு 6 பேர் தீ குளித்தார்கள், 4 பேர் நஞ்சுண்டு மறைந்தார்கள். பாரத மாதா பலி கொண்டது சாப்பிட்டது அதெல்லாம். இந்திய திணிப்புதான் வந்தது. பக்தவச்சலம் காங்கிரஸ் ஆட்சி 300 பேரை சுட்டுக் கொண்டது. 300 தமிழர்களை தமிழ்நாட்டில் 65 சுட்டுக் கொண்டது. யாருக்கு கொடுத்த பலி? பாரத மாதாவுக்கு கொடுத்த பலி மறந்து விடாதீர்கள். பாரத மாதா பலி கொண்டது. அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக் கொண்டால் நம்ம முத்துக்குமார் செத்ததுலேருந்து 19 தமிழர்கள் பாரத மாதா பலி கொண்டது. நம்முடைய தங்கை செங்கொடி செத்தாளே, சின்னஞ்சிறு மலர் சின்ன பெண் அவள் பாரத மாதா சாப்பிட்டது. பாரத மாதாவுக்கு பலியானால் நம்முடைய செங்கொடி. 600 மீனவர்கள் இந்த கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, அடித்துக் கொல்லப்பட்டிருக்கார்கள் சிங்களவர்களால். பாரத மாதாவுக்கு பலியானவர்கள் மறந்து விடாதீர்கள். உலகத்திலே கடலில் எங்கேயாவது இப்படி சுட்டுக் கொள்ளுகின்ற எல்லை தாண்டி போனால்
ஒரே இடம் நம்முடைய தமிழ் கடலில் தான் இது நடக்கிறது. ஏன் இந்தியாவுக்கு நாம் அடிமையாக இருப்பதால் தான் நடக்கிறது. அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஏதோ நீதி வழங்குவது போல அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் ஒரு நாட்டுக்கு எதிராக சொல்ல மாட்டோம், கொத்தாம் முதலில் பேசுகிறோம். என்ன கொத்தாம் முதலில் பேசுற? இந்திக்கான 1000 பேர் செத்து இருந்தா அப்படி பேசுவியா? கொஞ்சம் வெளியிட்டு கல்பா கொடுப்பாங்க. எங்கேயாவது இந்திக்கார வெளிநாட்டில் அப்படி செத்து இருந்தால் என்ன பண்ணுவான்? இப்படி மன்மோகன் கிருஷ்ணாவோ அந்த பிரணாம் கோஷியோ பேசியிருந்தா அவன் எல்லாம் கையில எதையோ எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்திருப்பார்கள், விட்டுருப்பார்களா? உலகத்திலே கேட்க நாதியற்ற தமிழ் இனம், இங்கே நமக்குள்ளே 1000 குளறுபடிகள், இந்த இனப்படுகொலையை நகாசு செய்வதற்கான கங்காணி கட்சிகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே தமிழன் என்ன செய்து விடுவான், என்ற நிலையிலே அவன் இருக்கிறான். இந்த பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் அவனோட கூட்டு சேர்ந்த தேர்தல் வந்தா இனி இப்பொழுது புதிய உதயம் கிளம்பி இருக்கிறது. இளைஞர்கள் கிளம்பி இருக்கிறார்கள். அவர்கள் சொந்தமாக முடிவெடுத்து தமிழினத்திற்கு உரிய கொள்கைகளை எந்த ஆசைக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் இடம் கொடுக்காமல் போராடக்கூடிய இளைஞர்கள் கிளம்பியிருக்கிறார்கள். அதுதான் புதிய போக்கு. இன்றைக்கு புதிய போக்கு 3 தமிழர்கள் பாதுகாப்பதற்காக எழுந்த எழுச்சியாக இருந்தாலும், முல்லை பெரியாருக்கு எழுந்த எழுச்சியாக இருந்தாலும், கேரளத்தில் நம்முடைய தமிழர்கள் அப்பாவி தமிழர்களை தாக்கிய பொழுது தமிழ்நாட்டிலே மலையாளிகளுக்கு பதிலடி கொடுத்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், இன்றைக்கு பெரிய கட்சிகள் எதிர்பார்த்துக் கொண்டில்லை, இளைஞர்கள் புதிய பாதை காட்ட தயாராக இருக்கிறார்கள் என்று உருவாகி இருக்கிறது. இது வளர்ச்சி பெற வேண்டும். இல்லைனா முதல் கோரிக்கை பன்னாட்டு நீதிமன்றம், பன்னாட்டு புலனாய்வு மன்றம் ஒரு விசாரணைக்கு பல நாட்டு நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை ஐநா மன்றம் நியமிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. இரண்டாவது, இலங்கையோடு சேர்ந்து இருப்பதா பிரிந்து போவதா என்பதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு ஈழத் தமிழர்களுக்கு இருக்கிறது, வேறு யாருக்கும் இல்லை. அவர்களுக்கு தான் இருக்கிறது. நான் கேட்கிறேன், கிழக்கு திமோரிலே பிரச்சனை வந்த போது ஐநா மன்றம் உலக நாடுகள் என்ன செய்தன? கருத்து வாக்கெடுப்பு நடத்தின. இந்தோனேஷியாவோடு சேர்ந்து இருப்பதா பிரிந்து தனிநாடாவதா என்பதற்கு கருத்து வாக்கெடுப்பு நடத்தின. அதே போல பல நாடுகளில், தெற்கு சூடானில் அண்மையில் கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஒன்றுபட்ட சூடானில் இருப்பதா, தனிநாடாக தெற்கு சூடான் போவதா என்பதற்கு கருத்து வாக்கெடுப்பு நடந்தது. அங்கெல்லாம் வெற்றி பெற்று கிழக்கு தமிழர் தனிநாடானது, தெற்கு சூடான் தனிநாடானது. அப்படி ஈழத்திலே ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஈழத்திலே வாழ்கின்ற தமிழர்களிடமும், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத் தமிழர்களிடமும் ஐநா மேற்பார்வையில் ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். நாம் இந்த கோரிக்கையை முக்கியமாக வைக்கிறோம். பன்னாட்டு விசாரணை தேவை. இரண்டாவது முக்கியமானது, முதன்மையானது, அடிப்படையானது, கருத்து வாக்கெடுப்பு ஈழத்தில் நடத்த வேண்டும். சிங்களோடு சேர்ந்திருக்கிறாயா, தனியே போய் நடமைத்துக் கொள்கிறாயா என்ற கேள்வியை கேட்டு ஈழத் தமிழர்கள் என்ன முடிவு கொடுக்கிறார்களோ அந்த முடிவை ஐநா மன்றம் செயல்படுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை வைத்துத்தான் இன்றைக்கு இந்த கடற்கரையிலே நாம் போராட்டம் நடத்துகிறோம். இது ஒரு ஒன்று கூடல் நடத்துகிறோம். இந்த ஒன்று கூடலுக்கு பின்னர் அடுத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் அவர்கள் அவர்கள் அடுத்ததாக அறிவிப்பார்கள். நம்முடைய கண்ணகி சிலையை பாருங்கள். ஒரு சாதாரண பெண், வெளியே வந்து எதுவும் தெரியாத கட்டுப்பட்டியான பெண், மதுரையிலே அநீதியாக அவளுடைய கணவன் கொலை செய்யப்பட்டான் என்றவுடன் அரண்மனை கதவை தட்டி உள்ளே போனாள். இவள் என்ன பெரிய கொற்றவை கடவுளா என்று அச்சப்படுகிறான் மன்னன். என்ன என்று கேட்கும் பொழுது, ஆராய்ச்சி செய்யாத மன்னனே என்று விழித்து பேசி உண்மையை நிலைநாட்டி அந்த மன்னன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்தான். காரணம், அவன் தமிழன், பாண்டியன், இந்த வடநாட்டு ஏகாதிபத்தியவாதிகளை போன்ற கழவர்கள் இல்லை. அவன் தமிழன், அவன் பாண்டிய மன்னன். யானோ மன்னன் யானையே கள்வன், நான் தான் திருடன், உன் புருஷன் கோவலன் திருடன் இல்லை என்று சொல்லி இதற்கு தண்டனை நானே அனுபவிக்கிறேன் என்று கீழே விழுந்து இறந்தான் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. கண்ணகி அத்தோடு விடவில்லை. அவள் ஆத்திரம், சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், நல்லவர்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதவர்கள், இவர்களையெல்லாம் விலக்கிவிட்டு பாக்கி பேரை கொல் என்று மதுரை பட்டணத்துக்கு தீ வைத்தாள். நம்முடைய கிளிநொச்சி பட்டணத்துக்கு தீ வைத்தவர்கள் யார்? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து செம்மொழி நகரங்களுக்கு தீ வைத்தவர்களுடைய வாரிசுகள், மறந்து விடாதீர்கள்.
மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளி நகரங்களுக்கு தீ வைத்தவருடைய வாரிசுகள் தான் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் ஆண்ட கிளிநொச்சி பட்டணத்துக்கு தீ வைத்தவர்கள். நாம் உண்மையிலேயே கண்ணகியின் வாரிசுகளாக இருந்தால் டெல்லி பட்டணத்துக்கு தீ வைத்திருக்க வேண்டும். நியாயத்தை கேட்போம். இதற்காக எதையும் செய்ய தயாராகவும் உயிர் தியாகம் செய்யவும் தயாராகவும் என்று கேட்டுக்கொண்டு உணர்வோடு கூடியுள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த ஒன்று குடலை தொடங்கி வைக்கிறேன். வணக்கம், நன்றி.